எஸ்சிங்கிற பேரே தப்புன்னு சொல்லும். எஸ்சி என்ற ஸ்டிக்மாவே வந்து அது சமூகத்தில் வந்து ஒரு தாழ்வை வந்து தாழ் எஸ்சி என்று சொன்னாலே தாழ்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு தேவையற்ற ஒரு டேக்கை உருவாக்கி வச்சிருக்கு. நான் அப்படி சொல்லுவேன், கொடுக்கக்கூடியவங்களெல்லாம் ஒரே பட்டியலாக்குங்க. இடஒதுக்கீடுலாம் யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவங்களெல்லாம் ஒரே பட்டியல் இருக்கணும், ஏழு பட்டியல் இருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன சொன்னேன், நான் இடஒதுக்கீடு வந்து எஸ்சியிலிருந்து எஸ்சி என்ற அந்த இது எடுத்துட்டு இதர பிற்பட்டோர் பட்டியலில் வச்சு இடஒதுக்கீடு வந்து மக்கள் தொகைக்கேற்ப கொடுக்குன்னு சொன்னேன். ஆமாம், இது நிறைய இருக்கு. மக்கள் வந்து பிற மக்கள் வந்து எஸ்சி என்று பார்த்தாலே அது வந்து அவர்கள் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் என்ன தகுதிகளோடு இருந்தாலும் கூட எவ்வளவு பெருமையோடு இருந்தாலும் கூட தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பங்குகள் ஆன்டி தலித் சைக்கு வந்து இந்த மக்கள் மத்தியில் உருவாயிருக்கு. அதை வந்து போக்கணும், அதை நீக்கணுங்கிறது தான். இதனால்தான் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து கூண்டோடு வந்து இந்த மக்கள் வந்து மதம் மாற வேண்டும் என்று சொன்னதுடைய பொருள் அதுதான். 1956 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் லட்சக்கணக்கான பேரோட வந்து மதம் மாறி போறதுக்கு காரணம் வந்து அதுதான். அம்பேத்கர் அப்படித்தான் போறார். மகர் சமுதாயம் அது போறதுதான் சொல்றேன், ஒண்ணுன்னு பண்ண முடியும். எப்பவுமே வந்து நீங்க எல்லா ஒரு ஒட்டுமொத்தமா கூட்டிட்டு போக முடியாது. முதல்ல நம்ம ஒண்ணு போவோம், அடுத்தது வந்து அதுக்கு உகந்த அதுக்கு யார் தயாராகிறாங்களோ அவங்கள கூட்டிட்டு போவோம், அதுக்கடுத்து அவர் தயாராக கூட்டிட்டு வளைச்சிட்டு போவோம். ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்தியா ஃபுல்லாவே அந்த பேரு எல்லாம் போயிரு. இது ஒரு முதல் படி, இது சாதி ஒழிப்பினுடைய மிக ஒரு புரட்சிகரமான வடிவம். இந்த வடிவம் புதிய யுக்திய எல்லா அதை நான் எல்லாரும் சொல்லுவோம் ஏற்றுக்குவாங்கன்னு இப்ப சொல்ல வரல. தேவேந்திர வேளாளர்கள் இதை முழுமையாக கிரகித்துக் கொண்டார்கள், ஜீரணித்துக் கொண்டார்கள். அவங்க வந்து இதுக்காக தாங்கள் எந்த எந்த இழப்பையும் சந்திப்பதற்கு தயாராகிறார். மார்சோ ஏங்கல்ஸோ பெரியாரோ அம்பேத்காரோ அண்ணாவோ யாராவது வந்து மொத்தம்னு சொல்லியிருக்கிறாங்களா? அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அது சரியென்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் பின்தொடருவார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்ட போதும் கூட சுதந்திரம் வேண்டானும் கூட இதே தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரம் வேண்டானும் கூட போராடிக்கிறாங்க. இப்போ நாம் ஒரு மாமரம் வச்சுக்கிறோம், பழுத்த பழத்தை முதல்ல பறிச்சுக்குவோம், பிஞ்சாக்குறது காயாகி பழம் வந்தோன்னா அதுக்கு அடுத்து பறிப்போம். இப்போ வந்து கத்திரிக்காய் போடுறோம், மிளகாய் போடுறோம், காய்கறிகள் தோட்டத்தில் வைக்கிறோம். இப்போ வந்து எது வந்து அது வந்து பலனை எடுக்குதோ அதை அப்படி எடுத்துக்குவோம். அடுத்து இதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே பூ பிஞ்சாகி காயாகி வரும்போது அதையும் எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான முடிவுக்கு வந்து தேவேந்திரோட வேளாளர்கள் ஒரு முன்னணி சக்தியாக இருக்கிறாங்க. அவர்கள் தங்களை இதுக்கு தயார்படுத்திக்கிறாங்க, அவங்கள நான் வரவேற்கணும். நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு பார்டர்லேயே வந்து தன்னுடைய உயிரையும் கூட தந்து தன்னுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய வீரர்களை வந்து நாம் போற்றுகிறோம். அதே போல தான் தங்களுக்கு இதனால் பல இழப்புகள் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சாதியை ஒழிப்புக்கான ஒரு முதல் படியாக புதிய தமிழகம் வைக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சிக்கு வந்து அந்த மக்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவங்க வரலாறு படிப்பாங்க, அதை பார்த்தோன்னு மற்றவர்களும் வந்து வந்துடுவாங்க. அது இல்லை
இல்லை, அப்படி யாரையும் மேல் தட்டு கீழ் தட்டு வைக்கல, ஒரு தட்டு கொண்டு வரும். அதில் ஆறும் கீழே இல்லை, எல்லாம் அது ஒரு பட்டியலுக்கு இந்த கீழுக்கு இருங்கிறத கொண்டு போய் இன்னொரு பட்டியலோடு சேர்க்குறோம்.